அஸ்ஸலாமு அலைக்கும் ஹப்ரான்ஸ், எப்படி இருக்கீங்களா? இன்றைய கோவிட் நியூஸ்ல பல முக்கியமான தகவல் காத்துட்டு இருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா ஷேர் செய்யுங்க. இப்ப கோவிட்டுடைய மிக முக்கியமான நியூஸை பாக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சப்ஸ்கிரைபர் மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டுள்ளார். என்னன்னு பாத்தீங்கன்னா, பாய், இப்போது உள்ள சூழ்நிலையில வந்து காதி விசாவோ இல்ல ஷூன் விசாவோ இக்காம நான் அடிச்சுக்கிட்டு வெளியில போய் வேலை செய்ய முடியுமா கேட்டிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இடத்துல அக்காம அடிப்பாங்க, அதாவது வீட்டு டிரைவர், அதாவது யாரோ ஒரு குவைத்தியை பிடிச்சி அவருக்கு வந்து ஒரு 800 KD கொடுத்து இப்போ வந்து எக்காம அடிச்சுட்டு வெளியில் போய் வேலை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனி என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி விசா கொடுப்பாங்க. ஏன்னா அந்த இந்த கம்பெனி எப்படி விசா கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் 20 பேர் தான் அலாட் பண்ணியிருக்கு கவர்மெண்ட், நீங்கள் வந்து ஒரு 20 பேர் வரைக்கும் எக்காம அடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் வேலை செய்கிறாங்க, மீதி உள்ள இந்த 10 விசாவை பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து விற்றுருவாங்க, அதாவது 2000 தினாருக்கு விற்றுருவாங்க. அந்த 2000 தினாருக்கு ஒரு ஆள் வந்து வெளியிடத்துல போய் வேலை செய்யும், அதாவது அந்த கம்பெனியில் வேலை செய்யாமல் வெளியிடத்துல போய் வேலை செய்வாங்க. அதாவது காதி விசாவிலையும் இருக்குது, ஷூன் விசாவிலையும் இருக்குது, இந்த மாதிரி இல்லீகலாக ஒர்க் பண்ணுறது. இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது, பிடிபட்டால் உங்கள் வந்து லைஃபே போயிடும், ஏன்னா காசும் போயிடும், உடனே நீங்கள் வந்து நாடு கடத்தப்படும் மையத்துக்கு அனுப்பப்படுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, குவைத்துக்கு மறுபடியும் 5 வருஷத்துக்கு வர முடியாது, ஃபிங்கர் வச்சு அமைச்சிருவாங்க. தயவு செய்து தற்போது உள்ள சூழ்நிலையில் இந்த மாதிரி விசாவில் தயவு செய்து வராதிங்க. அப்படி குவைத்துக்கு வரதா இருந்தால் ப்ராப்பரான லீகலான விசாவில் வாங்க, அதாவது வீட்டு டிரைவராக இருந்தாலும் சரி இல்லை கம்பெனி விசா இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு மட்டும் வேலை செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து குவைத்துக்கு வாங்க. ஏன்னா இப்போ தான் நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 289 பிலிப்பைன் நாட்டவரை வந்து இல்லீகலாக இந்த மாதிரி வெளியில் போய் வேலை செஞ்சுருக்காங்க. இவங்களை எல்லாத்தையும் பிடிச்சி நாடு கடத்தப்படும் மையத்துக்கு அனுப்பி இப்போ ஊருக்கும் போய் சேர்ந்துட்டாங்க, சொந்த நாட்டுக்கே போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இக்காம அடிக்க கொடுத்த காசெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால தயவு செய்து இப்போ கோயத்துடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி யாரும் வேலை செய்யாதீங்க. இப்போ அவங்க கோயத்துடைய ஒரு மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயத்து தாங்க டாப்பில் இருக்குது, அதாவது டினார் தான் வேர்ல்டு கரன்சிலேயே ஒரு 10 most powerful கரன்சியை வந்து இப்போ வந்து பார்த்தாங்க. அது யார் பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், US டீடைல் ஜீரோ ஒரு வெப்சைட் வந்து பார்த்துருக்காங்க. இதில் வந்து கரன்சி குவைத்துக்கு தான் வந்து ஃபஸ்ட் இடம் கொடுத்துருக்காங்க. டாலருக்கே பார்த்தீங்கன்னா 9வது இடம், அதிகமாக டாலர் தான் வந்து உலக நாடுகள் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. அப்படிப்பட்ட டாலருக்கே பார்த்தீங்கன்னா 9வது இடம், குவைத் தினாருக்கு முதல் இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த தகவல் பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான தகவலுங்க இது, யாருக்குன்னா வெளிநாட்டவர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் விதமாக ஒரு அறிவிப்பு வெளிவந்துள்ளது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 10 வருஷத்துக்கு மேலான காரெல்லாம் வந்து இது பண்ணும், அதாவது கேன்சல் பண்ணிட்டு வந்து புது காரை மட்டும் தான் வைக்கணும், அதாவது 10 வருஷத்துக்குள்ள யூஸ் பண்ற காரை மட்டும் தான் வந்து மக்கள் பயன்படுத்தணும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 10 வருஷத்துக்கு மேலான கார்கள் அதிகமாக யார் பயன்படுத்துறான்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் மட்டும்தான். ஏன்னா குவைத்தியை பொறுத்த வரைக்கும் 4-5 வருஷம் தான் ஒரு காரை வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விற்றுவாங்க, அதன் பிறகு அதை வந்து அஜ்னபி வாங்கி ஓட்டுவாங்க. இப்போ என்ன ரூல்ஸ் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துலேருந்து 20 வருஷத்துக்குள்ளே உள்ள கார்லாம் வந்து கேன்சல் பண்ண போகிறதா தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் அதிகமாகுது, பொல்யூஷன் அதிகமாகுது, ரோடு ஆக்சிடென்ட் அதிகமாகுது, அதன் காரணமாக இந்த மாதிரிலாம் வந்து கேன்சல் பண்ண போகிறதா ஒரு அறிவிப்பு வந்துள்ளது. இன்னும் பார்த்தீங்கன்னா இது வந்து நடைமுறைப்படுத்தவில்லை, ஒரு ஐடியா மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்படி வந்தால் வெளிநாட்டவர்கள் அனைவருக்கும் ஒரு பிரச்சனை தாங்க, வண்டி வாங்குறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ அவங்க கோயத்துடைய தினாரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 257.46 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 1175 ரூபாயாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு மிக முக்கியமான தகவலுங்க, கோவை டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இலங்கை பற்றி ஒரு செய்தி வெளியாகி உள்ளது. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோவை டைம்ஸில் இலங்கையோட பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சியடைந்துள்ளது, பெட்ரோல் ரொம்ப தட்டுப்பாடாக உள்ளது, மக்கள் ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகி உள்ளார்கள் சொல்லிட்டு அந்த நாட்டு அதிபரே இப்போ நடந்த ஒரு பாராளுமன்ற ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த நாட்டு மக்களுக்காக துவா செய்யுங்க, ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்குங்க. அதாவது வரலாறு காணாத அளவுக்கு வந்து அந்த நாட்டில் வந்து இப்போ வந்து பொருளாதாரம் வந்து பின்னடைந்துள்ளது. உலக வங்கியும் சரி அவங்களுக்கு வந்து இது கொடுக்கல, அதாவது கடன் கொடுக்கல, ஜப்பானும் சரி கடன் கொடுக்கல, கேட்டால் அவங்களுடைய அந்த பொருளாதார கட்டமைப்பு வந்து சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாட்டு மக்களுக்காக துவா செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒரு ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, ஜியா ஷானவாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.